sequence T1, T2, T3, etc. are in AP. அதே சீக்வன்ஸில் பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம், அப்புறம் டுவெல்த்து டேர்ம், எயிட்டீன்த் டேர்ம், எக்ஸெட்ரா. அதாவது கேப் விட்டு ஆறு டேர்ம் கேப் விட்டு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் ஆறு டேர்ம் கேப் விட்டு அடுத்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்துட்டோம்னா அது என்னவாக இருக்கும்? ஜிபியாக இருக்குமா, ஏபியாக இருக்குமா, இல்லை ரெண்டுமே இருக்காதா, இல்லை கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குமா? கான்ஸ்டன்ட்னா இப்போ 1,1,1,1 எக்ஸெட்ரா, 5,5,5,5 எக்ஸெட்ரா, எல்லாமே சேமாக இருந்தால் அதுதான் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இப்போது நம்ம அனலைஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க? T1, T2, T3 ஆர் இன் ஏபி. இப்போது ஏபி வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது 1 மார்க் தானோ. இப்போ இது 2 எடுத்துக்கலாம், இது 4, இது 6. கண்டிப்பாக இதெல்லாம் எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது. ஏன்னா T2 - T1 4 - 2 2, T3 - T2 6 - 4 2. இப்படி 1 டேர்ம் மைனஸ் அதுக்கு கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் சேமாக வந்து அதுக்கு பேர் தான் ஏபி. இப்படி ஒரு உதாரணம் எடுத்துட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? T6, T12, T18 இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது என்னவாக இருக்கும் பாருங்க, நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். நல்லா கவுனிங்க. ஃபஸ்ட் டேர்ம்ங்கிறது 2, செகண்ட் டேர்ம்ங்கிறது 4, இந்த 2 மல்டிப்ளை ஆஃப் 2, 3 மல்டிப்ளை ஆஃப் 2 பர் 1 × 2, 2 × 2, 3 × 2. அப்போ அதுலேயே 6 × 2 12, T6 12 × 2 24, 18 × 2 36, எக்ஸெட்ரா. இது என்னவாக இருக்குங்கிறதா கேள்வி. இப்போ இது ஏபியான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். T2 - T1 24 - 12 12, T3 - T2 36 - 24 அதுவும் 12. அப்போ இது யார்? ஏபி. ஜிபியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள், 24/12 2, 36/24 2 வராது. ஏன்னா 12th டேபிளை கேன்சல் பண்ணோம்னா மேலே 3, கீழே 2, 3/2 1.5, அப்போ 2 வேறு, 1.5 வேறு கிடையாது. அப்போ இது ஜிபி கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது, எல்லாம் சேமாக வரலோ. அப்போது இந்த 4 ஆப்ஷனில் பி தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு பியூட்டிஃபுல்லான சம் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்போ என்ன டைலாக் கிடைக்கலாம்? விச் இம்ப்ளைஸ் T6, T12, T18, எக்ஸெட்ரா ஆர் இன் ஏபி. காப்பி பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We'll be right back.